ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லிட்டர் பெட்ரோல் இலவசம் என வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இது குறித்து தகவல்களை இந்த செய்திகள் பார்க்கலாம். கொரோனா வைரஸ் இரண்டாவது அலை ஏற்படுத்திய கடுமையான பாதிப்புகளை இருந்து இந்தியா மெல்ல மெல்ல மீண்டும் வருகிறது. இரண்டாவது அலை முழுமையாக ஓய்வதற்கு முன்பே மூன்றாவது அலை குறித்து மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இது பொதுமக்கள் மத்தியில் கவலை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் அதிகபட்சமான நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் மூன்றாவது அலையின் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசு திட்டமிட்டுள்ளன. ஆனால் அரசு அதிகாரிகள், திரை பிரபலங்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என பலரும் விழிப்புணர்வு ஏற்படுத்திய தடுப்பூசி செலுத்தி ஒரு சிலர் தயக்கம் காட்டி வருகின்றனர். எனவே தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு வித்தியாசமான பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் புதிய கார் பரிசாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வாரமும் 5 பேருக்கு தேர்வு செய்யப்பட்ட கார் பரிசு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் தற்போது புதுச்சேரியில் இதுபோன்ற விலை உயர்ந்த ஒன்றை பரிசாக வழங்குவதற்காக அறிவித்துள்ளனர். பெட்ரோல் தான் அந்த விலை உயர்ந்த பரிசு. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு வருகிற ஜூன் 26ஆம் தேதி தடுப்பூசி முகாம் நடைபெறவுள்ளது. முகாமில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்பவர்களுக்கு பெட்ரோல் இலவசமாக வழங்கப்படும் என தனியார் பெட்ரோல் பங்க் ஒன்று அறிவித்துள்ளது. இதன்படி ஜூன் 26ஆம் தேதி காலை 8 மணி முதல் 1 மணி வரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். அனைவருக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் அதே நேரத்தில் களப்பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் போன்றோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் 1 லிட்டர் பெட்ரோல் வழங்கியது. பெட்ரோல் இலவசமாக கிடைக்கிறது என்பதால் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள மக்கள் ஆர்வமாக முன்வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த அறிவிப்பிற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்தியாவில் தற்போது பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருவது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். நாட்டின் ஒரு சில பகுதிகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ரூபாயை கடந்திருப்பது வாகன ஓட்டிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. மேலும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக இல்லத்தரசிகளுக்கு கவலையில் ஆழ்ந்துள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்த விடும் என்பதே இதற்கு காரணம். மத்திய அரசு தற்போதை பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கும் எண்ணத்தில் இல்லை. மத்திய பெட்ரோலிய துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் தற்போதை பெட்ரோல் டீசல் விலை குறைக்க முடியாது என கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற தகவலை பார்க்க வேண்டும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.